எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் கு அழகிரி சாமி அப்படிங்கிற ஒரு எழுதின வெறும் நாய் அப்படிங்கிற சிறுகதையை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகலாம். கதை எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஒரு வசதியான டாக்டர், அவர் மட்டும் வசதியானவரான்னு கேட்டால், அந்த ஏரியாவில் அவர் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாருமே வசதியானவங்க தான். எல்லாருமே லாயரு, இன்ஜினியரு, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து அவர் வீட்டை சுற்றியுமே இருக்காங்க. அதில் இவர் ரொம்ப வசதியானவர். ஒரு வீடு ஒரு 3-4 மாடி வீடு இருக்கும். அங்கே எல்லாத்துக்குமே குறைஞ்சது ஒரு 2 மாடி வீடு இருக்கும். அந்த மாதிரி வசதியான குடியிருப்பில் ஒரு கார்னரில் இவர் வீடு இருக்கு. இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆஃபீஸில் லீவ் போடுறதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அப்புறம் பென்ஷன் ஒரு 60 வயசில் வருதுன்னா, இவர் ஒரு 56-57 வயசுலேயே சர்டிஃபிகேட் கொடுத்து பென்ஷன் வாங்கி கொடுத்துருவார். அப்போ இவர் மூலமாக ஆதாயம் அடைஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு நாயை வந்து இந்த டாக்டருக்கு ப்ரெசன்ட் பண்ணுவார். அந்த நாய் எப்படிப்பட்ட நாய்னா, அது வந்து ஒரு உயர் ரக ஜாதி நாய். இந்த கதையை அவர் எழுதும்போது, ஒரு 200 இறக்கி வியாபாரம் பண்ணுற ஒருத்தனுடைய ஒரு நாள் வருமானம் வந்து ஒரு 1 ரூபா இருக்கும். அந்த நேரத்தில் இந்த நாய் வந்து ஒரு 1000 ரூபா பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போது இந்த நாய் எவ்வளோ காஸ்ட்லியான நாய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து நாய் வாங்குற மாதிரி. அந்த நாய்க்குன்னு ஒரு தனி வீடு. இவர் டெய்லி காலையில் ஒரு தடவை அந்த நாயை கூப்பிட்டு வாக்கிங் போவார், சாயங்காலம் ஒரு தடவை அந்த நாயை கூப்பிட்டு வாக்கிங் போவார். மற்ற நேரத்துல எல்லாம் அதுக்கான ரூ அதுக்கான வீட்டில், அது ரூமுன்னு சொல்ல முடியாது, வீடு அவ்வளோ சௌகரியம் இருக்கும் அதில். அந்த வீட்டில் ஒன்றா அடப்பட்டு கிடக்கும், இல்லைன்னா கட்டி போட்டிருப்பாங்க. இப்போ இவர் வீட்டுக்கு எதுக்கால வந்து ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அந்த தென்னந்தோப்பில் ஒரு ஓலை குடிசை இருக்கு. அந்த ஓலை குடிசையில் முனுசாமின்னு ஒருத்தர் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அந்த முனுசாமி அவர் பொண்டாட்டி, அவங்க வீட்டில் ஒரு நாய் வளருது, அதுதான் வெறும் நாய். சாதாரண நாட்டு நாய், நம்ம தெருநாயின்னு சொல்லுவோம்ல அந்த நாய். இப்போ இந்த டாக்டர் வீட்டில் வளர்கிற நாய் எப்படின்னா, இந்த காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வாக்கிங் போகிறத தவிர மற்ற நேரம் ஒன்றும் அடப்பட்டு கிடக்கும், இல்லைன்னா கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நாய் அப்படி இல்லை. அந்த நாய் எவ்வளோ தான் காஸ்ட்லியான நாயாக இருந்தாலும், இந்த நாய்க்கு இருக்கிற சௌகரியம் அந்த நாய்க்கு கிடையாது. இதை கட்டுறதே இல்லை. இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றும், கிடைச்ச இடத்துல சாப்பிட்டு படுக்கிறதுக்கு இங்கே வந்துடும். இந்த முனுசாமி வந்து இந்த டாக்டர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னே சுற்றிட்டு இருப்பான். ஏன்னா வசதியானவங்கிறத விட அவர் டாக்டரு, நமக்கு பின்னாடி ஏதாவது நோயோ ஏதாவது வந்ததுன்னா அவர் வந்து நமக்கு பார்த்து ஏதாவது பண்ணுவார். அதனால் அவர் கூட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும், அவர் கூட க்ளோஸ் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பான். அந்த டாக்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பான். இது வந்து முனுசாமியோட பொண்டாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் டாக்டர் டாக்டர்னே சொல்லி சுற்றிட்டு இருக்கான். இந்த ஆள் என்ன கல்யாணம் பண்ணிட்டானா, இல்லை டாக்டர் கல்யாணம் பண்ண போகிறான் தெரியலங்கிற மாதிரி வெளியே சொல்லாது. ஆனால் வெளியே சொன்னால் அடி விழுகும், அது மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிட்டு கிடக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த இவர் முனுசாமி வளர்த்துற ஒரு வெறுநாய், அந்த வெறுநாய் இருக்கு இல்லையா, அது வந்து டாக்டர் வீட்டு முன்னாடி போயிட்டு குலைக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே வந்து அந்த டாக்டர் வந்து அந்த காஸ்ட்லியான நாயை கட்டி தான் போட்டிருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து கட்டி போடாமல் விட்டார், அது வந்து கேட்டுக்கு வந்துடும். கேட்டுக்கு வந்து இந்த நாய்கிட்ட என்ன விஷயம், ஏன் வந்து குழச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இதுவும் குழச்சி கேட்கும். அப்போ ரெண்டுக்கும் ஏதோ வாய் தகராறு ஏற்பட்டு ரெண்டு சண்டை போட்டுக்கும். இந்த நாய் அந்த நாயை கடிக்கும், அந்த நாய் இந்த நாயை கடிக்கன்னு அந்த ஜாதி நாய்க்கு ஒரு 6 கடி, அந்த காஸ்ட்லியான நாய்க்கு ஒரு 6 கடி, இதுக்கு ஒரு 4 கடி அப்படின்னு சொல்லிட்டு கடிப்பட்ட இடத்துல ரத்தம் ஒழிஞ்சிட்ருக்கும். இது இந்த டாக்டர் பார்த்துருவார். டாக்டர் இறங்கி வந்து ஏன் நாயவா கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்துட்டு துரத்துவார். ஒரு கல் எடுத்து வீசும்போது அந்த கல் வந்து அந்த வெறும் நாய் மேலே பட்டுருது. பட்டு உயிருக்கு சாதாரணம் இல்லாமல் அந்த நாய் எஸ்கேப் ஆயிடுது. எஸ்கேப் ஆனதையுமே இவர்னால ஒரு தெருநாய் வந்து நம்ம காஸ்ட்லியான நாய் கடிச்சிருச்சேன்னு சகிக்கவே முடியாது. இந்த டாக்டர்னால நேராக முனுசாமி வீட்டுக்கு போயிட்டு இங்கிலீஷில் தாட்டு பூட்டுன்னு சகட்டுமேனு கேர ஆரம்பிச்சிருவார். உன் நாயை கட்டி போடுன்னு எத்தனை தடவை சொல்கிறது, அந்த நாய் வந்து என் நாயை கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி கிட்ட சொல்லும்போது, ஐயோ சாமி தெரியாமல் நடந்துருச்சுங்க, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன், உங்களை எதுவும் கடிச்சில்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு முனுசாமி கேட்டுருவார். இவர் தான் டாக்டர் ஆச்சா, பிளட்டி ராஸ்கல், உனக்கு என்ன திமிரு இருந்தால் என்னை கடிச்சிருச்சான்னு கேட்பேன், என்னை கடிச்சிட்டு அந்த நாய் உயிரோடு இருந்துருமா, இனி ஒரு தடவை நீ அந்த நாயை கட்டி போடாமல் விட்டேன்னா நான் பார்த்த இடத்துல சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுவார். இந்த டாக்டருக்கு என்னமோ மிலிட்டரி ரிட்டனு போலீஸ் அதிகாரின்னு நினப்பு.
சொல்றதுக்கு துப்பாக்கி வேணும், இந்த நாய்க இந்த டாக்டர்கிட்ட துப்பாக்கி கிடையாது, அது இவனுங்களாம் படிப்பறிவு இல்லாதவனுங்க அப்படின்னு மிரட்டுறதுக்கு வேணும் அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் முனுசாமி வந்து நம்பிடுவான், அவர் டாக்டர் சொன்னால் செஞ்சிருவார், துப்பாக்கி துப்பாக்கி வச்சுருப்பார், அந்த நாயோட சேர்த்து நம்மளையும் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு பயந்துக்குவான். அதுவும் இல்லாமல் இந்த டாக்டர்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த இவர் இந்த முனுசாமி வளர்க்குற நாய் விடவே மாட்டேங்குது. அந்த முனுசாமி வளர்க்குற வெறும் நாய்க்கும் இந்த டாக்டருக்கும் டாக்டர் வளர்க்குற நாய்க்கும் ஆகிறதே இல்லை, பாத்திரத்துல எல்லாம் அது குழச்சிட்டே கிடக்குது. இவருக்கு இந்த இந்த டாக்டருக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வேலையாக போச்சு. அவர் என்னதான் மிரட்டிட்டு போனாலும் நாய் ஆச்சு, நாயை பார்த்தா பயம் வரும்ல, அதுக்கு கடிச்சு வச்சுட்டு மூணு போட்டு முனுசாமிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பார். இப்போ இந்த முனுசாமிக்கு வந்து இந்த டாக்டர் கூட க்ளோஸ் ஆகிறது வந்து இந்த நாய்க்கு எடுத்துகிட்டே இருக்கு. அதனால் என்ன பண்ணுவார், கபாலின்னு ஒருத்தருக்கு வந்து இந்த வெறு நாயை கொடுத்துருவார். கொடுத்துட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் ஏவரத்துக்கு போகிறதுக்கு இளநீ இறக்கிட்டு போவார். இப்போ இந்த டாக்டரை வந்து எப்படியாவது இது பண்ணிக்கணும்னு போட்டு டாக்டர் வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஐயா சாமி நான் ஏவரத்துக்கு போக போகிறேனுங்க, இந்த இளநீ இந்த உலகத்துலேயே எங்கேயும் குடிச்சிருக்க மாட்டேங்க, அவ்வளவு குளிர்ச்சியானது டேஸ்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இளநீ வாங்கிக்கோங்க நீங்கள் தான் மொதல் போனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு அந்த டாக்டர் எப்பவுமே பணக்காரங்களுக்கே உண்டான ஒரு திமிரோட வந்து, இந்த இளநியெல்லாம் விற்ற உனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நக்கலாக கேட்பார். 3/4 ரூபா சம்பாதிச்சிருவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனுசாமி சொல்லுவான். அந்த 3/4 ரூபாங்கிறது ஏதோ 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி அவர் வந்துட்டு முனுசாமி சொல்லுவான். அந்த அந்த டாக்டர் 3/4 ரூபா சம்பாதிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு போயிடுவான். இந்த முனுசாமிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடும், ஐ டாக்டர் நம்ம கூட பேசிட்டார் அப்படின்னு, டாக்டர் நம்ம கூட பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்து பார்த்தா இந்த கபாலிங்கிறவன் வீட்டில் விட்ட அந்த வெறு நாய் வந்து இவர் வீட்டில் இருக்கும். அவன் பார்த்ததையுமே அவனுக்கு கோபம் வந்துடும். அவன் பொண்டாட்டிக்கிட்ட இதை கொண்டு அங்கே விட்டா அது அங்கே சொல்லாமல் கொள்ளாமல் இருந்தால் வந்துருச்சு போல, அந்த கபாலி என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படிங்கிறத விட இந்த டாக்டரு கூட மறுபடியும் பிரச்சனை இது இழுத்துட்டுருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இருப்பான். உடனே அவன் பொண்டாட்டி, இல்லை நான் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொன்னதே சரின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவேன். இப்போது வந்து இந்த டாக்டர் வீட்டில் டிஸ்பென்சரி தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கிற பணக்காரங்கள்லாம் வந்து நின்று கைவிட்டி நின்று வேடிக்கை பட்டுருப்பான். அதில் ஒருத்தன், வா ஒண்டர்ஃபுல் எப்படி தீ எறிது பாரு அப்படிமா, அங்கே தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது இங்கே, வா ஒண்டர்ஃபுல்லாமா. அதில் ஒருத்தன் வந்து ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணும்பா, நிறைய மண் வேணும் அப்படின்னா அதை கொட்ட முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், தண்ணி எடுத்து ஊற்றுன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனால் எதுவுமே எவனுமே செய்ய மாட்டானுங்க, சுற்றி நின்று கமாண்ட் தான் பண்ணிருப்பானுல்ல தவிர எவனுமே வேலையில் இறங்க மாட்டானுங்க. இப்போ இதை முனுசாமி பார்த்துருவான். முனுசாமிக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும், டாக்டர்கிட்ட க்ளோஸ் ஆகிடணும். இவன் ஹீரோ மாதிரி உள்ள வந்து போட்டு அந்த தீக்குள்ளே போய் முக்கியமான பொருள்களை எடுத்து கொண்டு வந்து வெளியே போடுறது, அரிசி பருப்பு அந்த மாதிரி, வீடும் டாக்டர் வீடும் அந்த ஹாஸ்பிட்டலோடு தான் இருக்கு, ஹாஸ்பிட்டலும் அங்கே தான் வச்சுருக்காரு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே போகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கருப்படிச்சு போய் அங்கங்கே சின்ன சின்ன தீக்காயத்தோடு வந்து பெருமிதத்தோடு நிற்பான். இப்போ வந்து நம்மளை டாக்டர் பார்த்துட்டு கொண்டாட போகிறாரு, தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாட போகிறாரு, நம்ம டாக்டர் மனசில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற நினப்போட நின்று இருந்தா அந்த டாக்டர் வந்துட்டு, ஆ சூப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுப்பாரு. 100 ரூபாய் எடுத்து கொடுத்ததையுமே அவன் பார்த்துட்டு, 100 ரூபாய் அப்படிமா, ஆ என்னப்பா 100 ரூபாப்பா அப்படிமா, ஏன்னா 1 ரூபாய் தானே அவன் சம்பாதிக்கிறது. உடனே இவர் இந்த முனுசாமி என்னம்மா, நான் பணத்துக்கு வேண்டி பண்ணலங்க, உங்களுக்கு வேண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இந்த ஆள் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லும்போது அந்த 100 ரூபாயை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் போயிடுவான், மறுபடியும் வேலையை பார்க்க போயிடுவான், டாக்டர் வேலையை பார்க்க போயிடுவான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது முனுசாமியோட பொண்டாட்டிக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து முனுசாமி வந்து பொண்டாட்டி பார்த்து சொல்லுவான், அன்றைக்கே சொன்னான்ல இந்த மாதிரி ஆளுக பழக்கத்தையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டால் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் உதவுவாங்க, இப்போ போய்ப்பாரு முனுசாமி பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லிப்பார், அந்த ஆள் உன்னை மதிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும், உன்னை வேற லெவலில் க்யூர் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாரு அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிட்டு முனுசாமி பொண்டாட்டி கூப்பிட்டு உள்ளே போவான். உள்ளே போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்கிட்ட, நான் முனுசாமிங்க, என்னை டாக்டருக்கு நல்லா தெரியும்,
முனுசாமின்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். முனுசாமியா? அவன் அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவன் மேலே எங்கேயும் பார்த்து, சரி போய் அங்கே உட்காரு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போ இந்த முனுசாமியோட பொண்டாட்டி வந்து, அந்த முனுசாமியும் முனுசாமி பொண்டாட்டி ஒரு மூணாவதாக வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்து ஒரு ஏழாவதாக தான் பார்ப்பார். இந்த ஏழாவதாக இந்த அம்மா உள்ளே போயிட்டு, எங்க நான் முனுசாமி பொண்டாட்டிங்க அப்படிங்க, முனுசாமி அவன் யார் அப்படின்னு கேட்டுருவார் அந்த டாக்டர். இந்த அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். எங்க நம்ம டிஸ்பென்சரி, நம்ம டிஸ்பென்சரியா? இல்லைங்க, உங்கள் டிஸ்பென்சரி தீப்பிடிச்சி எறியும் போது என் வீட்டுக்காரர் தானே வந்து உதவி பண்ணார். ஓ, அந்த முனுசாமி. ஆ, தெரியும் தெரியும், நான் பில்லில் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அனுப்பிச்சுட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். விலையை வந்து பில்லை கேட்டால் 70 ரூபாயா. இந்த முனுசாமி மூடிட்டு அந்த ஆள் 100 ரூபா கொடுக்கும்போதே வாங்கிட்டு வந்துருக்கலாம். இப்போ 70 ரூபா பில்லை போட்டு தீட்டிட்டான். அந்த 70 ரூபா தான் வந்து அந்த ஆள் பண்ணுற ரிடக்ஷன். அது இவன் பண்ண உதவிக்கு அந்த ஆள் பண்ணுறது வந்து அந்த 70 ரூபா பில்லு. அதுவும் இல்லைன்னா ஒரு 100 ரூபா போட்டு தீட்டிருப்பான். அப்படியே அந்த 70 ரூபாயை கட்டிட்டு வெளியே முனுசாமி முனுசாமி பொண்டாட்டி வெளில வருவாங்க. வெளில வந்துட்டு இப்போ முனுசாமிக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அந்த ஆள் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் போயிடும். அந்த ஆள் புரிஞ்சுக்குவான், இவன் என்ன பண்ணாலும் பணக்காரன் பணக்காரன் தான், நம்ம நம்ம தாங்கிறத புரிஞ்சுக்குவான். இப்போ அந்த அந்த டாக்டர் வளர்க்குற அந்த நாயை பார்த்தா இப்போ முனுசாமிக்கு டாக்டர் மாதிரியே தெரியும். அந்த ஆள்கிட்ட பேச முடியாதெல்லாம் அந்த டாக்டர்கிட்ட பேச முடியாதெல்லாம் இந்த நாய்கிட்ட புலம்பிட்டு வந்துடுவான். உனக்கெல்லாம் இருக்கிற அளவு கூட எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லியும் போட்டு, இவங்களையெல்லாம் நம்மனா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த நாய்கிட்ட புலம்பிட்டு முனுசாமி முனுசாமி பொண்டாட்டியும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வீட்டை விட்டு வெளில வருவாங்க. வெளில வரும்போது இப்போ முனுசாமி வளர்க்குற ஒரு தெருநாய் இருக்கு இல்லையா, வெறுநாய், அது வந்து இந்த இது எல்லாத்தையும் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். என்னதான் உள்ளேயே வந்து பார்க்கலினாலுமே அதோட முதலாளி முதலாளி அம்மாவும் முதலாளி ஐயாவும் வந்து சங்கடப்பட்டு வர்றாங்கிறது வந்து அந்த நாய்க்கு புரியுது. அந்த வெறுநாய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. இப்போ நான் அவர் கூட வந்து என்னதான் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முனுசாமி புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த அம்மாவுக்கு இதான் சமயம்னு சொல்லும்போட்டு உடனே சொல்ல ஆரம்பிக்குது, நான் அப்போவே சொன்னேன் நீ தான் புரிஞ்சுக்கல, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கும்போது, இல்லை டாக்டரு வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பார், நான் பண்ண உதவி அவருக்கு வந்து டக்குன்னு மனசில் வராமல் இருந்திருக்கும். இதுவே என்ன டாக்டர் பார்த்துருந்தாருன்னா உங்கள்கிட்ட காசே வாங்கியிருந்துருக்க மாட்டார் அப்படின்னு மறுபடி பழைய குருடி கதவை தொடடிங்கிற மாதிரி பழையபடி அந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த கெத்தை விட்டுறக்கூடாதுல்ல, தோத்த மாதிரி ஆயிரும்ல பொண்டாட்டிக்கிட்ட, அது நடக்கக்கூடாது இல்லை, கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். உடனே இது எப்படி சொன்னாலும் திருந்தாது அப்படின்னு போட்டு அவன் பொண்டாட்டி விட்டுரும். இப்போது அந்த டாக்டரு அந்த காஸ்ட்லியான நாயை கூப்பிட்டு வாக்கிங் வருவார். வாக்கிங் வரும்போது இந்த நம்ம வெறுநாய் பார்த்துரும். வெறுநாய் பார்த்துட்டு பாஞ்சு போய் அந்த காஸ்ட்லியான நாயை ஒரு புடி பிடிச்சிரும். புடி பிடிச்சதையுமே இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டியதானே, விட்டுட்டு ஓடியாவது இருக்கணும். அதை பண்ணாமல் மறுபடியும் இடியட் அதே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுநாய்கிட்ட இங்கிலீஷ் பேசினேன். அதுக்கு எச்சா கோவம் வந்துருச்சு. உண்மையிலேயே அந்த வெறுநாய்க்கு டார்கெட்டு இந்த காஸ்ட்லியான நாய் கிடையாது, இந்த டாக்டர் நாய் தான். அந்த டாக்டர் நாயை எட்டி ஒரு புடி பிடிச்சிரும், ஒரு கிலோ கறிக்கிட்டு கொதறி எடுத்துரும். அந்த ஆள் வழியிலேயே அந்த நாயும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவான். இதையெல்லாம் வந்து முனுசாமி பொண்டாட்டி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும், ஆனால் எதுவுமே சொல்லாது. ஏன்னா நல்லா வச்சு செய்யிட்டுன்னு விட்டுருவோம். விட்டும் போட்டு இப்போ முனுசாமிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சதையுமே வந்து முனுசாமி வந்து ஐயோ வந்தால் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்மளை எல்லாத்தையும் சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பான். இந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வீட்டைப்பா சாலையை பார்த்துக்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகும். வேக வேகமாக போயிட்டு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வரும்.
முதல்ல எல்லாம் எங்கள் ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க, நாய்களுக்கு வந்து இந்த கறி போடலன்னா வந்து ஆளுகளை கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உண்மையிலேயே அதுக்கு தான் தம்மா நாயை டாக்டர் கடிச்சிருச்சே, இனி வேறு யாரையும் கடிக்கூடாதுங்கிறதுக்காக வந்து கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுறதாக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அந்த அம்மா நல்லா கறி சோத்தை பொங்கி இந்த நாய்க்கு, இந்த நாய்க்கு தான் எத்தனை சொல்ல முனிசாமி, இந்த நாய்க்கு தான் எத்தனை சொல்லாலும் புரிய மாட்டேங்குது, உனக்காகவும் புரியுது, நீ சாப்பிட்றீ தங்கம் சாப்பிட்றீ தங்கம் அங்கே அந்த டாக்டர் கடிச்சதுக்கு இந்த அம்மா கறி சோத்தை போட்டு அந்த வெறும் நாய்க்கு ட்ரீட்டு கொடுக்குது. அந்த வெறும் நாய் அந்த தட்டையே பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா அதுதான் இஷ்டத்துக்கு ஒரு 1 கிலோ கிட்ட அந்த டாக்டர்கிட்ட குதிரை எடுத்து வச்சேன், இன்னி கொஞ்சம் நேரம் ஆகும்ல பசியாகிறதுக்கு, அப்படியே அந்த வெறும் தட்டையே பார்த்துட்டு இருக்குது. முனுசாமி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே உட்காந்துருக்கான். அதோட அந்த கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.